ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப்ஜி காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெட்டர்னல்ல 30th எபிசோட் காய்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பாஸைட் சம்பவம் தான் வந்து வேறு லெவலில் பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காய்ஸ். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கான தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் கைஸ், வாங்க நம்ம கிரிஃபனை பிடிச்சி ரொம்ப நாள் அப்படியே வந்து உள்ளவே வச்சுருக்குறோம்ல. முதல்ல வந்து அவனுக்கு ஒரு ஆர்மர் போட்டு விட்டு வித்தியாசமாக நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு, அதையும் போட்டு பார்க்கலாம். இவனுக்கு பாருங்களேன், ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கைஸ். இவனுக்கு லெவலப் எதுவுமே போடல, போட்டு விட்டுலாமா? இருங்க, அம்மா இருக்கிறாங்க ரோபோட் கிரிஃபனு. பேச தட்டின உடனே வந்து வேற லெவலில் ஜம்ப் பண்ணி போகிறான். சூப்பராக இருக்கு அதை பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸ்பேஸை தட்டுறேன், அம்மையாக வந்து இதாகிட்டு போகிறான். வேற மாதிரி நம்ம சூப்பர் கைஸ். வேற என்ன பவர் இருக்கு உனக்கு? கண்ட்ரோலில் வந்து இது பண்ணுறான், எக்ஸில் டி கியூ ஆறு. இன்றைக்கி அந்த டேபிள் சேராக கிடைக்குதான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து மானா சொல்லியிருக்கிறீங்கள, மானாவுமே வந்து நான் தேடி பார்க்குறேன். கண்டிப்பாக எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து டேம் பண்ணிடுவோம் கைஸ். கைஸ் டெத்மார்ஃபுக்கு வந்து இப்போ வந்து பேர் வச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அதில் வந்து ஒரு பேர் தான் இப்போ எடுத்து நான் வைக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் டெத் மார்ஃப் கண்டிப்பாக பிடிப்பேன். பிடிச்சேன்னா வந்து அந்த பேர்லாம் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் போயிட்டு ஈமன் லார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். செமையாக இருக்குல்ல, விரித்தனமாக இருக்குது, இந்த பேரே வந்து வச்சுக்கலாம். காய்ஸ் டெத் மார்ஃபுக்கு இதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதுவுமே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். நிதிபாலா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசமான மிருகம், இப்படிலாம் வந்து பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆலன் கேமிங் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குட்டி, இப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து பிடிக்க போகிற டெத் மார்ஃபுக்கு வந்து நம்ம அந்த பேரெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நூறு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலகாரன் பார்த்திபன். ஓகே, இதுவே எனக்கு ஓகே. இப்போ சம்பவத்துக்கு நம்ம வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு மினி பாசஸ் வந்து அடிக்க போகிறோம். பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு, யாருக்கு இந்த பவரு? ஓகே முடிச்சாச்சு, இன்னொரு பாஸ் வந்து ஸ்பான் ஆயிடுச்சு. ஐயோ இவன் சாவ போகிறான். அப்போ இந்த
கைஸ் அங்கே ஒருத்த வித்தியாசமாக இருக்கான்ல, அவனை வந்து நம்ம நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லை. வேற வழி தரல கைஸ். போலி முடிஞ்சு காய்ஸ். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்ஸ்டா டைம் மீட்டை வந்து பண்ண முடியல. அதனால் வந்து நம்ம இப்போது இந்த ப்ரூட் மதரை வந்து சமான் பண்ணி அடித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கின் போட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் பீட்டர், அதுக்கப்புறம் வந்து நாகராஜன், இந்த ரெண்டு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் போட சொன்னாங்க வைவரினுக்கு. விசக்கிருமி இல்லை, அந்த இருக்கேன் பாய்சன் வைவரின். இங்கே ஸ்கின் கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தாம ப்ரோ ஒன்றும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, இப்போ சூப்பராக இருக்கிறான். அப்படியே வந்து வேறு லெவலில் மினுக்கிறான் கைஸ். பாருங்க அப்பா செம்மையாக இருக்கிறாங்க. அதுக்கு இது எவ்வளவோ வந்து பரவாயில்ல. ஹெல்த்து தாறுமாற அடி வாங்கியிருக்கேன். இவன் மேலே ட்ராவல் பண்ணிடலாம். இருங்கயா, அதுக்கு முன்னாடி வந்து தெரிக்கு மட்டும் பட்டிட்டீங்க இருங்க, பார்த்துட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிடலாம். முதல்ல வந்து சேடலை போட்டு விட்ருவோமா. இவனையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அசன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். சேடலை போட்டு இன்னு அம்மையாக இருக்கிறாங்க. கைஸ் இந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவகாசியை வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். சிவகாசி இங்கே அந்த இருக்கேன். சிவகாசியை வச்சு தான் பண்ணலான் இருக்கிறேன். நான் கண்டிப்பாக தாக்கு பிடிப்பான்னு நம்புகிறேன். அதனால் வந்து சிவகாசி வைக்க வேண்டியது இங்கே அந்த இருக்கு. வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து விசேஷ மந்திர பொருள் எல்லாத்தையும் போடவும். போட்டாச்சு. சமன் ஓகே கைஸ், வாங்க ஆல்ஃபா வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறமாவது நம்மளால் இன்ஸ்டா டைம் மீட்டு பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஒரு பிக் ஃபுட்டு உலாத்திக்கிட்டு இருக்கிறான், அவனை டைம் பண்ணலாம். ப்ரூட் மதர் ஆல்ஃபானு தான் இருக்குது. இல்லை இவனெல்லாம் ஒரே அடியிலே முடிச்சிடலாமே. அவ்வளோதான். தந்தூரி சிக்கன் மாதிரி மாறிட்டியே மேன். முத முறை முடிக்கிறனால வந்து இப்படி வேறு லெவலில் வந்து காட்டுது. தேங்க்ஸ். இவங்கள ஒருத்தர் அடித்தா என்ன ஆகும்? பரவாயில்ல, இருக்குது ஒன்றே ஒன்று. இவங்களே இன்றைக்கி அடிக்கலாம். இதில் வந்து ஏன்சியன்ட் பிக் ஃபுட் அவனவே வந்து முதல்ல அடிப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ரூட் மதர் தான் எங்கே இருக்குன்னே தெரிலங்க. மேண்டிகோரு அந்த இருக்குது. பைத்தியமே, கமனிங் ரெகுனன்ட் 10 வேணுமா? இது எப்படி நான் பண்ணுவேன்? சமணி கிரகணன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஓகே பண்ணிட்டா போச்சு, பரவாயில்லக்கே. சமணி கிரகணன் ஒரு ஒன்று கொடுத்தாலே 10 வரும் நினைக்கிறேன். ப்ரொமோடியல் எசன்ஸ் ஆஃப் மேமுத்தா. எதுவும் மேமுத்தோடது கேட்குறேன். கிண்டலாண்டா சாவடிப்பீங்க. எதுவும் மேமுத்தை முடிக்கவே இல்லையாங்க. மேமுத்தை ஏதாவது போயிட்டு அடிப்போம்.
டைனோவோட ஹார்ட்டு 10 சாரி 10, அதுக்கப்புறம் பிளட்டு. சமாளிச்சிருவோமா, இதுக்கப்புறம் கீகா அடிக்கலாம். வெறித்தனமாக எவனா வெளியில் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். சிவகாசி இருக்கிறவரை பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இங்கே பாருங்களேன், இல்லை அவன் யாருன்னே நான் பார்க்கல. ஓகே அந்த இருக்கான், இவன் வேற ஊடால வந்துட்டான் கைஸ். அவன் செத்துட்டான், அவன் செத்தே போயிட்டான். எதில் அடிக்கணும் பாஸ்? ராக்வெல்லா ஆர்பிஞ்சர்ல இல்லை, அதர்ல தானா? காய் பயானிக்கா ஏன் வரமாட்டேங்குது? 100 வைவரிட் தான் காட்டுது. பிளட்டு தான் வச்சிருக்கிறேனே மேன், டைனோ பிளட்டா? ஐயோ பிரைம் பிளட்டு என்ன பண்ண? அட கொடுமையே, தப்பான இதை எடுத்து போட்டு விட்டேன் போல இருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை, திரும்ப நம்ம எடுத்துட்டு கூட வந்துக்கலாம். இப்போ 100 வைவரினவே அடிப்போம். இது என்னவா இருக்குன்னு தெரில. இல்லை வாழ, ஐயோ ஐயோ சம்பவம் சம்பவம் சம்பவம். அந்த மங்கி ஃபைட்டு தான் கொடூரமாக போயிருச்சு. டோடோ ரெக்ஸ் ஊடால வந்து இப்போ இதாக வந்து கூலா? ஆ ஓகே. இல்லை நம்ம நம்ம எதில் வந்துருக்குறோம் தெரியும்ல, ஃபயர் இம்யூன். ஐயோ ஃபயர் இம்யூன் சொல்லிட்டு பெருமையாக தெளிக்கிட்டு தான் அடி விழுதுங்க. எஸ்எல் மூதாக இருக்குதாரா? கண்ட்ரோலு ஜெட்டு எக்ஸு. ஓகே முடிக்க தான் போகிறோம், முடிச்சாச்சு. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொமாடியல் எசன்ஸு, ப்ரொமாடியல் எசன்ஸ் வந்து 4 கிடச்சிருக்கு. எட்டர்னல் ஜாம்பி பிரெயின் வந்து 5 கிடச்சிருக்கு. இது எதுக்கோ யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே குழப்பம் இல்லை, நன்றி. இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் அடிக்க முடியாது, போயிட்டு எடுத்துகிட்டு தான் வரணும். முதல்ல நம்ம வந்து ஏல உன்ட்ட இது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது மேன். போகிறோம் அப்போ அங்கிட்டு. ப்ரைம் பிளட்டு ஓகே, அதர்ஸில் ப்ரைம் பிளட்டு வச்சாச்சு. பாலிமர் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. மெட்டல் இங்கட் வேணுமா? மெட்டல் இங்கட் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸு வேணும் எடுத்துக்கோ. டைனோட ஹார்ட்டு எடுத்துக்கோ. ஏன்னா இப்போ இவனை அடித்தா தான் அடுத்த ஆர்டிஃபேக்ட் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதை வச்சு தான் திரும்ப வந்து அடுத்து பிளான் பண்ணும் நம்ம. அதனால தான் வந்து இவனை திரும்ப நான் அடிக்கிறேன். இப்போது ஆர்டிஃபேக்ட் நம்மளுக்கு நிறைய வேணும்ல. இப்போ இவன்ட்டிருந்து தான் ஆர்டிஃபேக்ட் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வாங்க இப்போ மேமூத்தை வந்து அடிச்சிடணும். மேமூத்தை அடிச்சுட்டா வந்து அந்த பேண்டஸ்மல் ஸ்பைடரை வந்து நம்ம ஸ்பான் பண்ணி அதையுமே அடிச்சிடலாம். வந்து விட்டான். சார் ஏலா ஒரு கடி தான் கிடச்சிருக்குறக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கு பைத்தியம். இல்லையா ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வந்துடணும் உடம்புக்கு. இதான் பக்கா வர வாய்ப்பு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டிஃபேக் நான் வச்சுருக்கிறேன் உடம்புல, இது போட முடியலையா? ஏல இவ்வளோ இவ்வளோ வெறி பத்தாது வேன்.
எங்கேயோ கூட்ட விட்டா நம்மள நவத்தி நவத்தியே ஒரு கண்ட்ரோலை போடுறேன் கண்ட்ரோல் அவ்வளோதான் ஆர்டிஃபேக்ட்லாம் வந்துச்சா ஓகே வந்துருச்சு சூப்பரு வேற லெவலு ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஆர்டிஃபேக்டை மட்டும் வரல இது என்னது ரீஜென்ரேட் சமன் இல் சமன்ன டேமுடு இது ஏதோ டேமுடு ஏதோ சமன் பண்ணுமாங்க எலக்ட்ரானிக்ஸை பாருங்கள் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்ட்டு இங்கே கன்சியூமு இது ஸ்னோவலு இது ஸ்னோவல்ல என்ன பண்ணுவானா தெரில கைஸ் காடலே இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுத்துட்டான் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது பாப்பா இவனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ மேமுத்தை அடிச்சுட்டு எடுக்குன்னு போ வாங்க மேலே வேறு அந்த பைத்தியம் சுற்றிக்கிட்டு இருக்கிறானே ஹெல்த்தை போட்டுக்கலாம் அதுதான் இருக்குது ஓகே அங்கிட்டு தான் இருக்குது அது மென்டலு அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வரவன் கொஞ்சம் டம்மி பாவா வாங்கலே கமலில் போயிட்டு மித்திக்கல் பாஸில் மேமுத்து அதுக்கு தேவையானது ஒரு ஆர்டிஃபேக்ட்டு போட்டாச்சு மெட்டலிங் கேட்டு ஒரு 25 போட்டாச்சு டைனோவோட ப்ரைம் பிளட்டு ஓகேல ஓகே டைனோ பிளட் அதுக்கு ஓகே டைனோ பிளட்டு வச்சுக்க இது வேணுமோ வச்சுக்க டைனோ ஹார்ட்டு இருக்கா ம் இருக்கு மேமுத் சிகார் வாங்க அடிப்போம் இப்போது இதை அடிச்சிட்டா பேண்டஸ்மல் ஸ்பைடரை அடிச்சுட்டு இன்றைக்கான கோட்டா வந்து முடிச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டா மீட்டு வந்து நம்மளால் பண்ண முடியும் வெறித்தனம் காட்டலாம் மேமுத்தை நம்ம அடிக்கலைல்ல அடிக்கலை கைஸ் இப்போ வரைக்குமே அதனால தான் அதோட எசன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு இங்கே பாருங்க கண்ட்ரோலில் போட்டு விட்டுருவேன் உடனே முடிஞ்சிடுவேன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன முடியல 17,000 டேமேஜ் பார்த்தீங்கள 152 தான் அவன் டேமேஜே பண்ணுறான் இல்லை கண்ட்ரோலுக்கு கூல்டவுன் உண்டு போல இருக்குங்க அவ்வளோதாம்லே நீ முடிச்ச இங்கே டேமேஜ் பண்ணச்சோன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் டேமேஜ் விழுந்துக்கிட்டு இருக்கு கண்ட்ரோல் அவ்வளோதான் ஓவர் சியர் பீட்டா அசண்டரும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அது போக வேறு என்ன லூட்டெல்லாம் கொடுத்துருக்குறான் அந்த சில்வர் கேரட்டும் என்னென்னே தெரில ரொமாடியல் எசன்ஸ் ஒன்று கொடுத்துட்டான் ஓகே ஃபைனு ஒன்று பண்ணாலே ஓகே ஒன்று பண்ணாலே 12 கிடைக்குது வாவ் இதுதான் எதிர்பார்த்தேன் ஆமாம் நீங்கள் இதை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து எண்டு பாஸில் பேண்டஸ்மல் ப்ரூட் மதர் மீதி இது வாங்க யூ கெட் இன் டேமேஜ் பண்ண போகிறோமா இல்லை பாடி ஆக போகிறோமா தெரில எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோ லூனார் விவேகாசி ஈ ரெடி ஒரு முக்கியமான மெயின் வில்லனாக இருக்க போகிறாங்க இப்போ நம்மளுக்கு ஓகே ஆள் வெறித்தனமாக இருக்கிறான் டேமேஜ் நல்லாவே தான் பண்ணுறான் கைஸ் எங்கே போகிறான் நம்மளை விட்டுட்டு ஏழை நான் வரேன் டேமேஜ் தாறுமாறாக பண்ணுறான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் டீமன் லாடை எடுத்துருந்துருக்கணும் பாருங்க
ரெண்டு அடிக்கே வந்து எவ்வளோ ஹெல்த்து போதும் பாருங்க நம்மளோடது. ஐயோ ஹெல்த்து வேற நிறைய எடுத்துகிட்டு வரலையா. அர்ஜென்ட் டிவிஸ்லாம் வேற எங்கே இருந்து கிளம்புது. ஏ ஏதோ நடக்குது. ஏ இங்கே பாருங்க சமைய ஸ்பான் பண்ணுதுங்க அது. அது அடிக்கிறது இல்லாமல் அர்ஜென்ட் டிவிஸை ஸ்பான் பண்ணி வேற அடிக்க வைக்குது. ஓகே ஹெல்த்தை வந்து மைண்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஹெல்த்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கால்வாசி ஹெல்த்து நம்மளுக்கு கம்மியாயிருச்சு. அவனுக்கு அரை இது கொண்டு வந்தாச்சு. ஓகே சிவகாசியா சும்மாவா. பாதி சண்டையில் எங்கேயோ நடந்து வாக்கிங் வேற போயிடுறாங்க. இங்கே பாருங்க இல்லை இல்லை உனக்காக வந்து அவ்வளோ பேர் அடித்து இது பண்ணியிருக்கிறேன். டீஸ்பான் ஈஸ்பான் ஆகி தொலைஞ்சிடாத. ஐயோ டோடோ வைவிரி நான் மறந்துட்டோங்க. நம்ம இந்த அட்டாக்கை போடவே இல்லை அவன் மேலே. ஜம்பிங் ஜம்பாக்கு பண்ணுவோம். அங்கே பாருங்க ஆன் பண்ணுறது தெரியுதா அவங்களுக்கு. ஒரே நேரத்தில் அத்தனை த்ரீ அர்ஜென்டிவிஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஓகே முடிய போகுது கை. ஆ நீங்க எங்கிருந்து வந்து படுத்து கிடக்குறீங்க. ஓகே மக்களே வேற லெவல்ல சம்பவம் பண்ணி முடிச்சாச்சு. காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறோம். நிறைய பாசஸ் வந்து அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேண்டஸ்மல் ப்ரூட் மதர் முத வேர்டு வந்து கரெக்டாக தெரில. ப்ரூட் மதர் ஃபைனல் பாஸை வந்து அடிச்சிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா டேமீட் வந்து நம்ம பண்ணணும். ஆனால் வந்து என்ன கொடுமை இதில் நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை அடித்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா டேமீட் வந்து அன்லாக் ஆகலை. குழப்பில்ல கைஸ். நம்ம வந்து திரும்ப ஒரு முறை கூட அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அடிச்சுக்கலாம். மேபி பக்கில் வந்து இருக்குன்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்காக கொடுத்துருவேன். நண்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவலில் வெறித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் மக்களே. பாய் கைஸ்.